இப்போது படத்துலலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு திருடம் வந்து நல்லா பிளான் பண்ணி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிளான் பண்ணி வந்து சிறையில் வந்து தப்பிச்சு போகிற சீன்ஸ் எல்லாமே படத்துலலாம் பார்த்துருப்போம் ஸோ நம்ம அதுக்கெல்லாமே ரொம்ப என்னடா இப்படிலாமடா நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க கரெக்டாக ஸோ அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் அமெரிக்காவில் இருக்க ஒரு தீவில் ஒரு சிறைச்சாலை இருக்காமல் அந்த சிறைச்சாலையிலேருந்து மூணு பேர் வந்து தப்பிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்கப்பட்ட ஸ்பூனை வச்சு குளித்தொண்ணி அவங்க மூணு பேரும் அந்த நடுக்கடலில் இருக்க சிறையிலேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ எப்படி தப்பிச்சாங்க அந்த கடல்ல இருந்து எப்படி வந்து அவங்க வெளியே போனாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் சோ வாங்க गाइस வீடியோக்குள்ள போகலாம் ஆன் பிரான்ஸ்கோ பக்கத்துல இருக்க ஒரு குட்டி தீவு தான் ஆல்கான்ட்ராஸ் அப்படிங்கிற தீவு அங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா ராணுவத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த தீவை அதுக்கப்புறம் ஓகே அங்கே வந்து ஜெயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளானாக பண்ணி ஒரு ஜெயிலை வந்து அங்கே கன்வெர்ட் கண் க கட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து கைதிகளையுமே அங்கே அடைச்சி வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அப்படி அடைச்சி வச்சிருக்கும் போது அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டில் ஸ்பூனையும் சேர்த்து கொடுத்துருக்காங்களாமா ஸோ அப்படி கொடுக்கும்போது வந்து மூணு கைதிகள் வந்து அந்த ஸ்பூனை மட்டுமே வச்சு குளி தோண்டி அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சிருக்காங்க ஓகேவா அதுவும் நடுக்கடலில் இருக்க ஜெயிலிருந்து ஸ்பூனை மட்டுமே வச்சு தப்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க எங்கே போனாங்க கடலை கிராஸ் பண்ணாங்களா இல்லை கடலில் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அவங்க மூணு பேருமே முதல்லையே இருந்த ஒரு ஜெயிலவே பழக்கமானவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அவங்க திருப்பியும் வந்து ஒரு சில குற்றங்கள் பண்ணிட்டு இந்த ஜெயிலுக்கு வந்து அடைக்கப்படுறாங்க அதுவுமே ஒரே ரூம் கிடைச்சிருது ஸோ ஒரே ரூம் கிடைச்சதுனால வந்து அவங்களுக்கு திட்டம் போகிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கேன் ஏன் அப்படின்னா இந்த கடல்லிருந்து தப்பிக்கிறது வந்து ரொம்பவே கடினமான வேலை அப்படிங்கிறது கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போது நடுக்கடலில் இருக்கு இங்கிருந்து தப்பிச்சாலுமே வந்து நான் நீரில் மூழ்கி இறந்து போகிறதுக்கு அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த கட இந்த சிறையிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பிளானே பண்ண மாட்டாங்களாம் ஸோ அப்படி இவங்க வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த கடலையும் தாண்டணும் இவங்க இந்த சிறைச்சாலையிலேருந்து மாட்டிக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப யோசிச்சு ஒரு பிளான் போடுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெண்டிலேட்டருக்கும் தெரியுமா ரூம்லலாம் அந்த வெண்டிலேட்டர் மூலிமா வந்து இந்த சிறைச்சாலையை விட்டு நம்ம வெளியே போயிடலாம் ஸோ வெளியே போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு கடலை தாண்டதுக்கு வந்து ஒரு துடுப்பு மாதிரி ஒன்று வேணும் ஸோ அதுக்காக வந்து நம்ம கையில் என்ன பிளாஸ்டிக் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம நீந்தி வந்து கடலை தாண்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க ஸோ அவங்க வெண்டிலேட்டர்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த குழி தோணும் ஸோ குழி தோன்றதுக்கு வந்து அவங்கக்கிட்ட எந்த ராடுமே கிடையாது ஸோ அவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க என்னடா பண்ணலாம் நம்மக்கிட்ட ராடு எதுவுமே இல்லை எப்படி குளி தோன்றுறது அப்படின்னு யோசிக்கும்போது சாப்பிட்ற கொடுக்குற ஃபுட்டில் அவங்க ஸ்பூனை ஒன்று கொடுக்குறாங்களாமா ஸோ அந்த ஸ்பூனை வச்சு குளி தோணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஆள் போகிற அளவுக்கு வந்து குழியை வந்து தோண்டிடுறாங்க ஸோ குழி தோண்டி அவங்க உள்ளே போய் அந்த வெளியே ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு நேரம் ஆகும் இல்லை ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு வேளை மூணு பேரும் போயிட்டோம் அப்படின்னா ஆள் யாரும் இல்லை அப்படின்னா அங்கே இருக்க காவலர்கள் வந்து சந்தேகப்பட்டு எல்லாத்தையும் வந்து எச்சரிக்கைப்படுத்திடுவாங்க ஸோ அப்போ அதுவுமே நம்ம யோசிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதான் ஒரு தூங்குற மாதிரி வந்து ஒரு பொம்மையை வந்து செஞ்சு வைப்போம் தலையை மட்டும் வச்சுட்டு ஒரு பெட்ஷீட் போத்திருக்க மாதிரி வந்து ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி பொம்மையெல்லாம் வந்து செஞ்சு பெட்ஷீட்டை போற்றி அவங்க வந்து போயிடுறாங்க ஓகே போனதுக்கப்புறம் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆச்சரியம் எப்போ இங்கேருந்து தப்பிச்சாங்க தப்பிச்சாலுமே வந்து கடலை தாண்டி இருக்க முடியாது ஏன்னா நிறையா பேர் தப்பிச்சு போயிருக்காங்க ஆனால் கடலை தாண்டி போனது இல்லை ரெண்டு நாளில் வந்து அவங்க இறந்து போய் அவங்க பாடி வந்து தண்ணியில் மிதக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுறாங்க அசால்ட்டாக ஓகே ரெண்டு நாள் கழித்து பார்த்துக்கலாம் பாடி வந்து எப்படியும் தண்ணியில் மிதங்கும் நீந்தி போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த இருந்து அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுறாங்க போலீஸ்காரங்கெல்லாம் அவங்க தப்பிச்சு போய் கிட்டத்தட்ட ஒன் வா ஒன் வீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து ஒரு டவுட் வருது தப்பிச்சு போயிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு நாளில் வந்து இந்த கடலை போ தாண்ட முடியாமல் சொல்லி இறந்திருப்பாங்க ஸோ தேடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிட்டி ஃபுல்லாக தே சாரி அந்த தீவு ஃபுல்லாக தேடுறாங்க தீவில் எங்கேயும் இல்லாதங்காட்டி அப்புறம் கடல்லையும் ஒரு ரெண்டு நாள் வந்து தேடுறாங்க எங்காவது இருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க கடலையுமே இங்கேயுமே கிடைக்கல ஸோ அப்படி அவங்க இறந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு டவுட் வரும் ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க இருந்து தப்பிச்சு போகிறவங்களாம் வந்து கடலில் தாண்ட முடியாதனால வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படியுமே இந்த எந்த சிக்னலுமே இல்லையே எந்த இதுவுமே கிடைக்கலையே நமக்கு அவங்க இறந்துட்டாங்களா இல்லை உயிரோடு இருக்காங்களான்னு எந்த ஒரு நியூஸுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆகிடாங்க அதுக்கப்புறம் வந்து தேடிட்டே இருக்காங்க ஒரு கேஸ் மாதிரி அவங்க ஃபைல் பண்ணி திருப்பி வந்து அவங்க விசாரணையெல்லாம் பண்ணுறாங்க எப்படி தப்பிச்சாங்க என்ன அப்படின்னு அவங்க செக் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் வந்து அந்த மூணு பேர்த்தோட ஃபேமிலி இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து அவங்க அந்த பேர்டே இல்லை வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு எல்லாத்துமே வந்து கரெக்டாக வந்து ஒரு போஸ்ட் வந்து அவங்களுக்கு போகுமா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹாப்பி பேர்டே ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போஸ்ட் வந்து வருமா ஸோ அவங்க எங்கேருந்து வருது யார் அனுப்புகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியலையா ஆனால் வந்து இந்த கரெக்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு போஸ்ட் வந்து போயிட்டுருந்து அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து ஒரு தீராத மர்மம் அப்படின்னே சொல்லலாம் அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அவங்க இறந்துட்டாங்களா இல்லை வந்து எங்கேயாவது போய் சேஃபாக இருக்காங்களா அப்படின்னு வந்து யாருக்குமே தெரில ஈவன் அந்த போலீஸ்காரங்க அந்த தீவில் இருக்கவங்க கூட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இந்த விஷயத்தை பார்த்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மூணு பேர் தப்பிச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க உண்மையாலுமே அவங்க தப்பிச்சிருப்பாங்களா இல்லை இறந்துருப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா அதே கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ தேங்க்ஸ் கைஸ் பாய்